பேராசிரியர் ஹரிபத்மன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பேராசிரியர் ஹரிபத்மன் தோழி வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்தி வெளியாக இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கலாஷேத்ரா கல்லூரியின் பாலியல் வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட பேராசிரியர் ஹரிபத்மன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தேடப்பட்டு வந்த சென்னை கலாஷேத்ரா பேராசிரியர் ஹரிபத்மன் தோழி வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பேராசிரியர் ஹரிபத்மன் மீது பல்வேறு பாலியல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அவரை தீவிரமாக போலீசார் தேடி வந்த நிலையில் இன்று அவர் தோழி வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். தேடப்பட்டு வந்த சென்னை கலாஷேத்ரா பேராசிரியர் ஹரிபத்மன் கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்தி வழியாக இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை மாதவரத்தில் உள்ள அவரது தோழியின் இல்லத்தில் வைத்து அவரை கைது செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. தேடப்பட்டு வந்த சென்னை கலாஷேத்ரா பேராசிரியர் ஹரிபத்மன் தோழி வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை மாதவரத்தில் தோழி வீட்டில் பதுங்கியிருந்த போது அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். பாலியல் புகாரில் தேடப்பட்டு வந்த பேராசிரியர் ஹரிபத்மன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பேராசிரியர் ஹரிபத்மன் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் அவரை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் அவரது தோழியின் இல்லத்தில் வைத்து அவரை கைது செய்ததாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை கலாஷேத்ரா பேராசிரியர் ஹரிபத்மன் தோழியின் வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். தோழியின் வீட்டில் பதுங்கியிருந்த போது அவரை கையும் களவுமாக கைது செய்ததாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தீவிரமாக தேடப்பட்டு வந்த பேராசிரியர் ஹரிபத்மன் அவரது தோழியின் வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை மாதவரத்தில் உள்ள அவரது தோழியின் இல்லத்தில் அவர் பதுங்கியிருந்ததாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி கார்த்திக் வணக்கம். பேராசிரியர் ஹரிபத்மன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? வணக்கம். நான்கு ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை கல்லூரிக்கு திரும்ப மாட்டோம் என்று ஏற்கனவே மாணவர்கள் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கலாசார அறக்கட்டளை சார்பில் இயங்கி வரும் ருக்மணி தேவி நுண்கலைக் கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு கல்லூரியில் பணியாற்றும் பேராசிரியர் உட்பட நான்கு பேர் பாலியல் துன்புறுத்தல் அளித்து வருவதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடந்த 30ஆம் தேதி காலை போராட்டம் நடத்தினார்கள் மாணவர்கள். அதைத் தொடர்ந்து மாணவர்கள் போராட்டம் காரணமாக 6ஆம் தேதி வரை கல்லூரி விவாகம் சார்பில் கல்லூரிக்கு விடுதலையானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்ச்சியாக 32 மணி நேரம் போராட்டத்திற்கு பின் கல்லூரி நிர்வாகம் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் கால அவகாசம் வழங்கியிருப்பதாகவும் இதுவரை போராட்டம் தற்காலிகம் வாபஸ் பெறுவதாகவும் அறிவித்தனர். இந்த நிலையில் முன்னாள் மாணவி உள்ளிட்ட பல்வேறு பேர் கல்லூரி சார்பில் குற்றச்சாட்டை வைத்தனர். இந்நிலையில் வரும் 5ஆம் தேதி முதல் கல்லூரிக்கான தேர்வுகள் நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட சூழலில் தற்போது இந்த கல்லூரி நிர்வாகம் சார்பில் பல்வேறு நடவடிக்கை ஏற்பட்டுள்ளது. அது தொடர்பாக தமிழக அரசு தலையிட்டு இதன் தொடர்ச்சியாக முழு அறிக்கையும் தயார் செய்யப்பட்டு மகளிர் ஆணையம் சார்பில் அந்த அறிக்கையானது விசாரணைக்கு பின் தயார் செய்யப்பட்டது. இந்நிலையில் அந்த விசாரணையை தற்போது தலைமைச் செயலகத்தில் உள்ள தலைமைச் செயலரை சந்தித்து தமிழ்நாடு மகளிர் ஆணைய தலைவர் குமரி விஜயகுமார் தற்போது கொடுக்க இருக்கிறார். குறிப்பாக அந்த கொடுத்திருக்கிற அறிக்கையில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் குறித்தும் மாணவர்களின் புகார்கள் குறித்தும் அதே போல மாணவர்களுக்கு அவர்கள் அரசு தரப்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை கொடுத்து உறுதியளிக்கப்பட்டது தொடர்பாகவும் அந்த அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல அந்த கைது செய்யப்பட்ட நபர் குறித்தும் அந்த கைது செய்யப்பட்டதற்கான அந்த முகாந்திரங்கள் குறித்தும் தற்போது இந்த விளக்க உரையில் தமிழக மகளிர் ஆணைய ஆணையர் தற்போது தமிழக தலைமை செயலரை சந்தித்து உரையாற்றி அது தொடர்பாக ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட அறிக்கையும் தற்போது கொடுக்க இருக்கிறார். தொடர்ச்சியாக தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.